the launch of Pacifex. இப்போ இளைஞர்களுக்கு கூட பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது டிஸ்பெப்சியா என்கின்ற வயிற்று பொறுமல். ஏன்னா இப்போ உள்ள வீடுகளில் அஞ்சரை பெட்டியை மறந்தாச்சு. அந்த காலத்தில் திருமணம் செய்து மணவாளன் வீட்டுக்கு போகும்போது முதல்ல குத்து விளக்கு, பிறகு அஞ்சரை பெட்டி. இப்போ அந்த அஞ்சரை பெட்டியை எல்லோரும் மறந்தாச்சு. அதனால் அஞ்சரை பெட்டியில் உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அமைந்த பேசிஃபெக்ஸை நாங்கள் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். எதை மறந்து விட்டார்களோ அதை நினைவுபடுத்துகிறோம். இந்த பேசிஃபெக்ஸ்ன்ற மருந்து ஆயுர்வேத சித்தா மூலிகையை கலந்த மருந்தாகும். இதில் இருக்கிறது கொத்தமல்லி, பட்டை, வெற்றிலை, இதனோட சாறுகள்லேருந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ராக்ட். அதை தவிர பிறண்டையும் இதில் இருக்கிறது. இதில் பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம் முதலிய கலவைகளை கொண்டது. ஐயா சொன்னபடி, அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் டாக்டர் சொன்னபடி, மறந்த அஞ்சரை பெட்டியை நாங்கள் நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த மருந்தை உட்கொள்ளும்போது பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, அசிடிட்டியை மட்டும் குறைக்கிறது. இது அசிடிட்டிக்கு மட்டும் இல்லை, வாயிலிருந்து ஆசனவாய் வரை உள்ள குறைபாடுகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்திக்கப்படும். அசிடிட்டியாக இருந்தாலும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி, இல்லை வயிறு உபசமாக இருக்குது, ஃப்ளாட்லன்ஸ் சரியாக டைஜஸ்ட் ஆகலை, சாப்பிட்ட பின்பு இதை அருந்தினாலும் ரிலீஃப் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ், அதாவது தமிழில் டக்குன்னு சொல்ல வரல, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்டுக்கு 1-2 மணி நேரத்திற்குள் இந்த நிவாரணம் கிடைக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான தகவலை அவர் சிவராமன் ஐயா சொன்னார்கள், இந்த மருந்தை ஒரு ப்ரீபயாட்டிக்காக உபயோகிக்கலாம், வருங்காலத்துக்கு வரக்கூடிய நோய்களை தவிர்க்கவும் யூஸ் செய்யலாம், குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் தடுக்கவும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும். இதை நாங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரெக்கமெண்ட் செய்யறதில்லை, குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ரெக்கமெண்ட் செய்வதில்லை. இது அடல்ட்டுக்கு மட்டும். 12-18 வயது உள்ளவர்களுக்கு 2.5 ml 5 ml, 2-3 வேளை. வளர்ந்தவர்களுக்கு, அதாவது அடல்ட் பேஷண்ட்டுகளுக்கு 5 ml to 10 ml 3 வேளை. இப்போ அதாவது வெற்றிலை இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, பட்டை இருக்குது, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், பிரண்டை, இந்த மருந்துகள். அப்பெக்ஸ் நிறுவனம் வந்து சித்த ஆயுர்வேதா துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம். பொதுவாக ஆயுஷ் துறையை சார்ந்த மரபு மருந்துகள் வந்து நவீன வடிவம் பெறுறது அப்படிங்கிறது வந்து புதிய அறிவியல் தொழில்நுட்பம், நவீன அறிவியலினுடைய பல்வேறு ஆய்வுகளை உள்ளடக்கி ஒரு எல்லோருக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு தரமிக்க மருந்துகளை கொண்டு வர்றதில் அவங்க ரொம்ப ஒரு முன்னோடியாக செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம். அவங்க இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற இந்த பாசிஃபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வயிற்று புண்களுக்காக, சித்த மருத்துவத்தில் குண்மம்னு சொல்லுவோம், நார்மலாக காமனாக பர்சன் சொல்கிறது கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்களுக்கு ஒரு சிரப் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு தனித்துவமிக்க விஷயம் என்னென்னா, அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற இன்க்ரீடியண்ட் பிரதானமாக அதனுடைய சுவை வந்து வெற்றிலை சுவை. ஒரு வெற்றிலையின் வெற்றிலை வந்து நார்மலாக தாம்பூலம் தரித்தல்ங்கிறது வந்து நம்ம இந்திய பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு பழக்கம். உணவு முடிக்கும்போது அது வந்து சீரணத்துக்கு மிகச்சிறப்பாக உதவுங்கிறதுனால அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் வெற்றிலை சீரணத்துக்கு மட்டும் இல்லை, பல்வேறு மருத்துவ குணங்கள் அதில் இருக்குது. அந்த வெற்றிலையை முன்னிலைப்படுத்தி அதோட சீரகம், ஓமம்,
பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் நிறைய லவங்கப்பட்டை, ரொம்ப முக்கியமாக பிரண்டை. பிரண்டை வந்து அது எப்படி வயிற்று புண்களை எல்லாம் ஆற்றுகிறதுங்கெல்லாம் நிறைய ஆய்வுகள், நவீன அறிவியல் ஆய்வுகளும் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து இந்த சிறப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது முக்கியமாக அவங்க முன்னிறுத்துறது வந்து வயிற்று புண்களை ஆற்றுறதும் சீரணத்தை ரெகுலேட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு பயன்பாட்டுக்காக முன்னிறுத்தப்பட்டிருக்கிற இது வந்து என்னுடைய பார்வையில் அதில் சேர்த்துருக்கக்கூடிய பல்வேறு இன்க்ரீடியண்ட் வந்து ஒரு ப்ரீபயாட்டிக்காகவும் இருக்குது. ஒரு ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக்ங்கிறது இன்றைய ஒட்டுமொத்த மருத்துவ உலகமும் என்ன யோசிக்குது அப்படின்னா, நம்ம கட் பயோட்டாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் நலமாக இருந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும். இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் எப்படி உலகத்தினுடைய பிற உயிரிகள் நல்லா இருந்தால் தான் மனுஷன் நல்லா இருக்க முடியுங்கிற புரிதல் வந்துச்சோ, அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உயிரியும் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய உடல்நலமும் நல்லா இருக்க முடியுங்கிறது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ப்ரீபயாட்டிக் ஹர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து மூலிகைகளை சேர்த்து தர நிர்ணயத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நிச்சயமாக பெரிய அளவில் நோயர்களுக்கு பயன்படும் அப்படின்னு நாங்கள் மிக உறுதியாக நம்புகிறோம். பல ஆய்வுகளுக்கு அப்புறம், பல கட்ட தர நிர்ணயத்துக்கு அப்புறம் இது வந்து சந்தைக்கு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி மூலிகை மருந்துகள் உலக தரத்தில் கொண்டு வருவதற்கான முன்னோடி நிறுவனமாக அவங்க வந்து அதை செயல்படுத்துறதுனால எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு அதை வந்து நோயர்களுக்கு அதை கொடுக்கும்போது ஒரு பெரு நம்பிக்கையோடு இது நிச்சயமாக பயன்படும் நல்ல. ஏன்னா அதனுடைய தரவுகள், அவங்க நோயர்கள்ட்ட நடத்திய தரவுகள், அப்புறம் அவங்க சேர்த்துருக்க அந்த இன்க்ரீடியன்ட் ஒன்றொன்னுடைய குவாலிட்டியை பார்க்கும்போது பெருவாரியான மக்கள் இன்றைக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டிங்கிறது இல்லாத ஒரு இளைஞர்களே இல்லை. இளம் வயதில் இருக்கிறவங்க பணி நிமித்தமாக மன அழுத்தத்தோடையும் சில நேரத்தில் நேரம் தப்பி சாப்பிட்றதுனாலையும் பிற மருந்துகள்னாலையும் பல்வேறு காரணத்தில் வயிறு புண்களோடு அங்கங்கே இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம் கொடுப்பதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்தாக இந்த பாசிஃபிஸ் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இதை வந்து இன்றைக்கு வந்து எல்லோருக்கும் இதை அறிமுகப்படுத்துவதற்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக இதற்கு முன்னாடி அப்பெக்ஸ் கொண்டு வந்திருந்த பல்வேறு மருந்துகள் மிகப்பெரிய அளவில் பயன்பட்டு வர்ற ஒரு வரலாற்றில் பாசிஃபிக்ஸும் நிச்சயமாக ஒரு பெரும் பயனை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பொதுவாக மருந்து, இந்த மருந்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. பொதுவாக வயிற்று புண்கள் அப்படின்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு வேணும். வயிற்று புண்கள் இருக்குது, அதிக இரத்த அதிக அமிலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிழங்குகள் தவிர்க்கணும், எண்ணெய் பலகாரங்கள் தவிர்க்கணும், குறித்த நேரத்தில் சாப்பிடணும். இது கண்டிப்பாக சித்த மருந்துகள் அப்படின்னாலே மருந்து பாதி அவர்களுடைய வாழ்வியல் பாதின்னு நாங்கள் சொல்லுவோம். எந்த நோயாக இருந்தாலும், ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் புற்றுநோயாக இருந்தாலும் அப்படி தான். அப்படி அந்த அடிப்படையில் இது வயிற்று புண்களுக்காக மருந்தாக இருக்கும்போது இதை சாப்பிட்றதுக்குன்னு இதுக்குன்னு ஒரு பத்தியம் அப்படின்னு இல்லைனாலும் அந்த நோய்க்கு பத்தியம் இருக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிழங்கு, காரம், மது அருந்துதல், புலால் ரொம்ப காரத்தை காரமாக ரொம்ப புலால் போட்டு நடு இரவில் சாப்பிட்றது, இது மாதிரி அந்த விஷயங்களை தவிர்த்து ஒரு சரியான உணவு, புலால் சாப்பிட்டாலும் அதை நல்லா ஜீரணிக்கிற மதிய நேரத்தில், அப்படி ரொம்ப எண்ணெயில் வதக்காத அதிக காரம் இல்லாத உணவாக எடுக்கும்போது அது இந்த மருந்துகள் பரிந்துரைக்கும் போது அது பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பூராமே டைஜஸ்டண்டாகவும் ஒரு கார்பனேட்டிவாகவும் இருக்குது. அதில் கொத்தமல்லி விதை ஒரு இன்னொத்த இன்க்ரீடியன்ட், சீரகம் பெருஞ்சீரகம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அது வந்து சீரணத்தை மேம்படுத்துறதுனால வாயுவை வெளித்தள்ளும். சித்த மருத்துவத்தில் அதை அகட்டு வாயு அகற்றிம்பாங்க. அகட்டு வாயு அகற்றி அப்படின்னாலே வயிற்றில் இருக்க வாயு வெளியே போகும்போது கண்டிப்பாக மலம் வந்து எளிதாக கழிவதுக்கு உதவியாக இருக்கும். அதாவது பிளான்ட்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஆயுர்வேத மூலிகை இதுலேருந்து எடுக்கணும். அதனால் அந்த பேர் வச்சுருந்தேன் கிரீன் மில்க் கான்செப்ட். அப்போ ஒரு டிவிஷனோட நேம், அபெக்ஸோட ஒரு டிவிஷன் நேம் பட் இந்த மருந்து மருத்துவர்கள் பரிந்துரைப்படி தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். அது முக்கியமான, இது வந்து வெளியில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. இதுக்காக இத்தனை மருத்துவர்கள் நீ கூப்பிட்ருக்கோம் நாங்கள். காரணம் வந்து மருத்துவர்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க மூலமாக அந்த பெனிஃபிட் வந்து மக்களுக்கு போயிச்சு. 135 ரூபாய் எல்லா கடையிலும் கிடைக்கும். இப்ப எல்லா முக்கியமான கடை எல்லாத்துலயும் இருக்கு ஆயுர்வேதிக் சித்தா கடை.